வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார். அதாவது நம்ம நாட்டில் வந்து நான் நமது நாடுகளில் உலகம் பூராவே வந்து என்ன சைபர் கிரைம் அட்டாக் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். தமிழ்நாட்டிலேன்னு மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சைபர் கிரைமில் உள்ள பிரச்சனைகளை பற்றி. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ அது இங்கே நிறைய ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி எல்லோரும் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இந்த ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் என்னைய அணுகினார். அணுகி வந்து என்கிட்ட வந்து, சார் நான் வந்து கார்டு எடுத்துகிட்டு வரலை, என்னால் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியாது, இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் ஆக போகுது, அட்மிட் ஆகிடுச்சு, இப்போ போய் நான் பணத்தை கட்டினா தான் நான் செய்ய முடியும், இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பணம் இருந்தால் தான் நான் டாக்டர்கிட்ட நான் காமிக்க முடியும், ஏன்ட்ட அந்த கார்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்களை நம்புகிற மாதிரி, நீங்கள் அவங்க மேலே இறக்கப்படுற மாதிரி, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியே பேசுவாங்க. ஏதோ ஒரு கதையை எடுத்து விட்டுட்டு, நான் என்ன செய்கிறேன் சார், ஒரே ஒரு உதவி சார், நான் என்ன பண்ணுறேன்னா என் பிரதரை வந்து ஊரில் இருக்கான், அவன்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை போட சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஏடிஎம்மில் பணம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினால் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார்னா, வேறு யாரையாவது ஏமாற்றி அந்த பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பார். அப்படி வரணும்னு நினைக்கும் போது அவர் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறார். அதுதான் உண்மை. அவர் வேறு யாரையாவது ஏமாற்றி 50,000, 1,00,000, 2,00,000 அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றுவார். அந்த பணத்தை எங்கே போடணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது என்ன பண்ணுவார்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்து அதில் அந்த பணத்தை அனுப்ப சொல்லிவிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் என்ன செய்வீங்க, பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க, ஆஹா ஏதோ ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி என்ன செய்வீங்க, ஜெனியூனாக நீங்கள் உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோங்கிற மாதிரி நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த ஆள் யாரை ஏமாத்துறானோ அந்த ஆள் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும், ஆஹா நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னு. அப்படி ஏமாந்துருக்கோன்னு சொல்லும்போது அவர் வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அந்த ஏமாத்தினவர் பணத்தை போட சொன்னார் அப்படின்னு சொல்லி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது சைபர் கிரைம்லேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, செயல்படாத முடியாத அளவுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க, அதை நிறுத்திடுவாங்க. நீங்கள் பணம் எடுக்க முடியாது, பணம் போட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதுக்கடுத்தாப்புல அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுலேருந்து முன்னையும் பின்னையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் அவங்க டவுட் பண்ணுறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் அனுப்பீங்களோ, உங்கள் ரிலேஷனு சொந்தக்காரங்க அவங்கவுங்களுக்கெல்லாம் அனுப்பியிருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்டையும் செயல்படாத முடியாத அளவுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டையும் சேர்த்து நினைச்சுவாங்க, நிப்பாட்டி நிறுத்திடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் நல்லது நினச்சி செய்ய போய் உங்களுடைய அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும், அவங்க உங்ககிட்டருந்து யார் யார்கிட்டலாம் போச்சோ அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கடுத்தால சைபர் கிரைம்லேருந்து வேறு உங்களுக்கு இது வரும், என்கொயரி வரும், நீங்கள் அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் யார் வந்து கேட்டாலும் சரி, யார் அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தெரியாதவங்க அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருவதை அனுமதிக்காதீர்கள். இதே மாதிரி சைபர் கிரைம் என்னென்னலாம் நடக்குங்கிறத வந்து நம்மளுடைய இந்த வீடியோவின் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை பார்க்கணும்னா வேலாயுதம் அஸ்வின்னு நீங்கள் கூகுளில் போடுங்க, இல்லைன்னா தமிழ்லேயும் போடலாம், இதை வந்து கூகுளில் போடலாம், யூடியூப்லேயும் போடலாம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.